அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜகாத் தொடர்பான ஒரு கேள்வி. வாடகை கட்டடங்கள், அதுக்கு ஜக்காத் உண்டா? காலி மனைகள், அதை வாங்கி நிலங்களை வாங்கி போட்டிருக்கிறோம், அதுக்கு ஜக்காத் உண்டா அப்படின்னு கேட்குறாங்க. ஜக்காத் அதுக்கெல்லாம் இல்லை. எப்போது அந்த வாடகை கட்டடங்கள்லேருந்து வாடகை வருதோ, அந்த வாடகை பணத்தை ஒரு வருஷ அளவுக்கு நீங்கள் பயன்படுத்தி அதோடைய சேதார செலவு இதெல்லாம் போய் அதோடைய ரொக்க பணம் தங்கத்துடைய நிசாப் குறைந்தபட்ச அளவு, ஜக்காத் கடமையாருக்கு தங்கத்துடைய அளவு 85 கிராம். அப்போ 85 கிராம் அளவுக்கான ரொக்க பணம் இன்னைக்கு மதிப்பாக எவ்வளோ வருதோ, அந்த அளவுக்கு உங்களுடைய செல்வமாக அந்த வாடகை வசூல் பண்ணப்பட்ட பணம் இருந்துச்சுன்னா அப்போது அதற்கு ஜக்காத் உண்டு, கட்டடத்துக்கு ஜக்காத் இல்லை. அதே மாதிரி தான் நிலங்கள், நிலங்களில் விளைச்சல் இருக்கணும், விளைச்சல் இருந்தால் அப்போது அதற்கு ஜக்காத் உண்டு, காலி நிலங்களுக்கு ஜக்காத் இல்லை. அடுத்து இன்னொரு கேள்விக்கு சேர்த்து பதில் சொல்கிறேன். நிலங்கள் வாங்கி போட்டிருக்கோம், வீடுகள் நிறைய வாங்கி போட்டிருக்கோம், அதில் வருமானம் இல்லை, ஆனால் அதை விற்பனைக்காக வச்சிருக்கிறோம் அப்படின்னா, உதாரணத்துக்கு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் அந்த மாதிரி விற்பனைக்காக வச்சிருக்கிறோம் அப்படின்னா, அது கட்டடமாக இருக்கட்டும் அல்லது காலி மனைகளாக இருக்கட்டும், அதை எல்லாமே ஜக்காத்தில் கணக்கிடணும். வருடக்கணக்கு கணக்கு பார்க்கும்போது அதனுடைய மதிப்பு எவ்வளோன்னு பார்த்து அதற்குரிய ஜக்காத் கொடுக்கணும். ஏன்னா அது எல்லாமே செல்வங்கள், அந்த செல்வங்கள் வியாபார பொருட்களாக இருக்கும் பட்சத்தில் அதற்கு ஜக்காத் உண்டு. அப்படி கணக்கிடும் பொழுது அதனுடைய விலை மதிப்பு எவ்வளவோ அந்த விலை மதிப்பை வச்சு கணக்கிடணும். கையில் பணம் இல்லாவிட்டால் அது விற்பனை செய்தாவது அதிலிருந்து 2.5%, அந்த விற்பனையிலிருந்து 2.5% அந்த பணத்திலிருந்து ஜக்காத் கொடுத்தாகணும். இதுதான் அடிப்படையில் உள்ள சட்டம்.